மச்சான் ஒரே போர் அடிக்குதுடா. மாமே நம்ம தலைங்க எல்லாம் சாப்பிட்ணும் அர்த்தம். அது வரையில நம்ம நூல் விட்டு இருப்போம். சரிதா மாமே. ஒரு காஃபி தலைக்கறி கால்கறி குடல்கறி என்ன வேணும்? டீ இருக்குங்களா? இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, 2 ரூபாய் தானே டீ? 2 ரூபாய் தான். டிப்ஸ் இருக்கா? இல்லையா? அப்ப உனக்கு சக்கரை இல்லாத டீ தான். ஏய், சீக்கிரம் பில்ல கொண்டாங்கடா. டயட்ல இருக்கீங்களா? இன்னும் என்ன சார் சாப்பிடுறீங்க? இதே 2 பிளேட்டு. ஒரு டபுள் பாயா? மச்சான் நமக்கு 490 ரூபாய் சார். சார் அது ஏன் பில்லு சார்? நான் அது தல பாத்து ஊருக்கு புதுசா சார். ஏன் பில்லு சார் அது? ஓம் பில்லா? உன் பேரே காணும். முன்னொரு குடா
சட்டிஃபிகேட்டோட அருமை தெரியும், போறம் போக்குங்களா? இனிமே சாப்பிட்ற இடத்துல தகராறு பண்ணாத. அடிபட்டு போனவன் அவன், அரை வயிறோட போறவன் நான். இதெல்லாம் நல்லா இல்ல. நீ நல்லா இரு. இருக்குது அதுல ஒரு நல்ல ஐட்டத்தை சுட்டு அப்படியே மாரவாடிகள் வைக்கலான்னுக்குறேன். போலீஸ்கார லட்டி நம்ம முதுகுல விழும் நினைக்கிறேன். சனினை எல்லாத்துக்கும் அவசரமா பேசுறாடா. ஐயா அங்கிட்ட என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம கடைக்கு வாங்க. ஏயா நாங்க வாங்குற மாதிரி உன் கடையில என்ன இருக்கு? என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? தங்க வளையலு ஆனா சங்கம் கிடையாது, நெத்தி பொட்டு ஆனா சிக்கர் கிடையாது, குங்கும் மையி ஆனா வாசனை கிடையாது. இது மட்டும் இல்ல, உதட்டு சாயம், முகத்து சாயம், முடிக்கு சாயம், மூக்குக்கு மேல தொங்குற மூக்குத்தி, பொட்டுக்கு மேல தொங்குற நெத்தி சுட்டி, கழுத்துல கட்டுற மஞ்ச கயிறு, அழகுக்கு தொங்குற ஆரம், இடுப்புல கட்டுற அரங்கான பில்ல. அது மட்டும் இல்ல, கடைக்கு அப்படி விபரமா சொல்லியா? இதெல்லாம் நாங்க வாங்குறது தயாரா இருக்கோம், ஆனா அதெல்லாம் போட்டு பாக்கிறது ஒரு பொண்ணு வேணவா? அதான் என்ன வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்ண போறியா? அம்மா ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா ஐ மூணு மாமா என்னடா ஐஸ்வர்யா பார்த்தா அழுக்க ஒரு அறுக்காணி வந்து நிக்குது. இது வெத்து பேப்பர் இல்லை சார், நான் படித்து வாங்கின டிகிரி சர்டிஃபிகேட். இதை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிட்டு சீக்கிரமாக வந்து மூட்டுக்கிறேன் சார். நான் சமாதிக்கு பணம் கொடுக்கறதில்ல, நீ சர்டிஃபிகேட் பணம் கேட்குற. ஓ சார், அரே ராம் சொன்ன கேளுப்பா, தங்கு நகை இருக்கன்னு கொடு. தங்கிறதுக்கே இடம் இல்லை, தங்க நகை கேட்குறீங்களே சார். எனக்கு சொத்துன்னு சொல்லிக்க என் டிகிரி சர்டிஃபிகேட்டை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு 500 ரூபா பணம் கொடுங்க சார் ப்ளீஸ். உங்க முஞ்சி பார்த்தா பாவம் மாதிரி இருக்கு, போய் எடுத்துன்னு போய் சீக்கிரம் வந்து முட்டிக்கோ. ரொம்ப நன்றி சார். பத்ரம் சார், கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கினது. ஹாய், ஹலோ 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 ஹலோ. உங்களை தெரியல, பக்கத்துல நிக்கிறங்களை தெரியலையா? அதுல நீங்க யாருன்னு தெரியல. ஊரை விட்டு வந்திருக்க, தங்க இடம் இல்ல, பார்க்க வேலை வெட்டி இல்ல, அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, ஆனா லட்சம் மட்டும் இருக்கு. அதான உங்களுக்கும் தங்கத்துக்கு இடம் இல்லையா? நாங்க மட்டும் தங்கத்துக்கு இடம் இருக்கு சார். எனக்கு தங்க ஒரு இடம் ஏற்பாடு பண்றீங்களா? ஓகே, எங்க பேலஸே தங்கிக்கோ. பேலஸா? தெய்வம் மாதிரி ஆதரவு கொடுக்கறீங்க. தெய்வம் மாதிரி இல்ல, தெய்வமே தெய்வத்துக்கு தட்சணவை தட்சணவை. எதுக்கு யா எதுக்கு நீ கேட்ட? தெய்வத்துக்கு போறோம். காசு எடுத்துட்டீங்களா? டேங்க் ஃபுல் பண்ணி ஆவணும். டேங்க்? இதோ இதா டேங்க். டேங்க் சாப்பிட்டு போலாம்னு சொல்றேன். சரிங்க. இந்த பார் அச்சுல ஒரே அடி
இந்த மாதிரி வாங்க போங்க சொல்ல கூடாது. வா போனே சொல்லலாம். சரிடா. தபார் இது டூ மச். சரிங்கடா. இது ரொம்ப ஓவர். வா 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 ஃப்ரெண்டே வா. இதான் எங்க ஜெய்ப்பூர் பேலஸ். ஸ்டாப். இதுக்குள்ள போனோம்னா எங்க மாமி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பழமை வந்து மாமிய பாரு. சூப்பர் மாமி. மாமி வா 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 வா. மாமி வருவாங்க இரு. மாமி மாமி இவன் என் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து பழக்கம். எதுக்கு இங்க வந்திருக்கா? அவர் நமக்கு வேண்டியப்பட்டவர். தங்க இடங்கள்ல அதை அழைச்சு வந்திருக்கேன். மாமி இவர் சாதாரணப்பட்டவர் கிடையாது. இவங்க அண்ணா அமெரிக்கால இருக்காரு. இவங்க மாமா பிஸ்கட்ல இருக்காரு. கரெக்ட். அடச்சி மஸ்கட்ரா. பாத்தியாடி இவடுங்களே தண்டை சோறுங்க. இதுல இன்னொன்னு இது என்ன சத்திரமா சாவடியா வந்தவெல்லாம் தங்கிட்டு போறதுக்கு இவனுங்களை இப்படியே விட கூடாது. நீயே கேளுடி. தண்ணி வரக்கூடாது. தொடச்சு இப்ப தாராளமா திட்டுங்க மாமி. ஏன் அடிக்கடி டென்ஷன் ஆறீங்க? அப்புறம் பிபி ரைஸ் ஆகும்ல. என்னப்பா சொன்ன? என் அம்மா நான் சொன்னேன். ஏமா அப்படி கேக்குறீங்க? நீங்க தான் என்ன பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசுல காணா பண்ண உங்க பையன் நலன் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவீங்க. என்னைக்கு அப்படி சொன்னீங்களோ என் ஒரிஜினல் பேர் சாத்தப்ப அத மாதிரி நலன் வச்ச தெரியுமா? வெளியே யாரு எங்க அப்பா அம்மா கேட்டா உங்களை தானமா சொல்லிருக்கேன். இந்த பிள்ளைங்க நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கா? கவுத்துட்டாடுகளே. அது மட்டும் இல்ல மாமா, மாமிய நேர்ல பார்க்கும் போதெல்லாம் சாட்சாத் மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்குது மாமா. என்னப்பா இதெல்லாம் பாத்துக்கலாம்? இந்த குழந்தை எல்லாம் நம்ம மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையா வச்சிருக்கா? டேய் இது ரொம்ப ஓவர் டா. சும்மா இருக்கோ, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. இவனுங்களை நம்பாத. இவனுக்கு இங்க தங்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த குழந்தை எல்லாம் இந்த ஆத்துல தான் தங்குவா. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருங்க, இல்லன்னா வேற ரூம் பாத்துட்டு போங்க. டேய் நம்ம மாமா தங்கறதுக்கு நம்ம பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துரு. வாங்கடா வாங்கடா. பத்தம்போது வயசாச்சு, பத்திக்கொள்ளு பரசாச்சு, பத்தம்போது கனவாச்சு.
மாமி வாங்க வாங்க. என்னங்க மாது, இன்னைக்கு கார்த்திகை தீபம், முதல்ல காக்காக்கு தானே சாப்பாடு வைக்கணும். காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது முன்னோர்களுக்கு வச்ச மாதிரி முதல்ல அதானே செஞ்சிருக்கணும். பாத்தேல இவ்ளோ ஆச்சாரமா இருக்கிற நானே அதை மறந்துட்டேன். நான் சொல்லல, அம்மா மறந்துருப்பாங்க. நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்தினே. ஒண்ணு செய்யுங்கோல, நீங்களே காக்காய்க்கு சாதம் வச்சிருங்கோல. இத வந்துடுறேன். சரி மாமி, நான் அதான் எதிர்பார்த்தேன். நல்ல அகலம் அப்படிதா. பங்காளி ஒரு வழியா மூணு பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். சாமி என்ன பண்றது? அவன் வாய் உள்ள புள்ள பொழைச்சு பண்ணா, நீ வாடா. அதுவும் ஓகேதான். பாக்கியா பாத்திரி புடவையில இடவில பற்ற போறது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. என்னமா அது, கார்த்திகை தீபமா வீடு அபக்ரமா இருக்கு. வாங்க வாங்க, நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்களே வந்துட்டேன். நீங்க தான் கூப்பிடுறது, வெடிக்கிற சத்தத்துல நாங்களே அலறி அடிச்சுன்னு ஓடி வந்துட்டோம். நல்லா வழக்கேத்துறதுக்கு என்ன போறலப்பா, அப்படியே பக்கத்து கடைக்கு போய் நல்ல தரமான எண்ணெய வாங்கிட்டு வாங்க. மாமி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நாங்க யாருக்கு ஹெல்ப் பண்ண போறோம்? பங்காளி, நம்ம சரசு கடைக்கு போய் டீயும் பஜ்ஜியும் சாப்பிடணும் போல இருக்குது, ஆனா கையில தான் காசு இல்ல. அவ்வளவுதானே, வாங்கி தரேன். அது எப்படி? அதான் 3-in-1 சொல்லுவாங்க. நீ டீயும் சாப்பிடலாம், பஜ்ஜியும் சாப்பிடலாம், அம்மாக்கு எண்ணெயும் வாங்கிடுறதெல்லாம். அதான் எப்படின்னு கேக்குறேன். வாடா சொல்ல, சீக்கிரம் வாடா. பஜ்ஜி வாசனை வருதுடா. எதுக்கு? முடியாது. ஏன் லூசு மாதிரி சிரிக்கிற? அந்த 3-in-1 மேட்ர ஒர்க் அவுட் பண்ண போறேன்டா. எப்படி? இப்படிடா, இப்படி. டேய் சாமே, தங்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க பண்ற பிராரதனத்தை பார்த்தா பிளாட்ஃபார்ம் தான் கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்கு. கேட்டீங்களே எப்படி ஒர்க் அவுட் பண்ண பாத்தியா? பங்காளி என்னைக்கு என்ன பஜ்ஜிக்கு பஜ்ஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மால் கிட்ட போய் பேசுவாங்க. வேற யாரும் எதிர்பார்த்த? நீ எதிர்பார்த்ததான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு எங்க வந்த? நீ கொடுக்கவும் வேண்டாம், நான் வாங்குவோம் வேண்டாம். நான் வேற ஒரு முடிவோட வந்திருக்கேன். நீ என்னடா முடிவு பண்றது? டேய், நானே முடிவு பண்ணித்தான் என் சொத்து பூரா என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருந்தேன். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. முடியாது, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. நான் வரேன். நல்லா இரு. வண்டிய சரிண்ண.
பின்னால இல்ல முன்னால. உங்க மாமா கண்ணில் படுறதுக்கு முன்னால மெட்ராஸில் கொஞ்ச நாளைக்கு உன் கூட படித்த சினேகி கூட தங்கிக்கம்மா. ஆண்டவனா பார்த்தா உனக்கு கூலி கொடுப்பான். உனக்கு நல்ல காலம் பிறக்குமா. உங்க அப்பா ஆசைப்பட்டபடியே உங்க அம்மா சமாதிக்கு முன்னாலே உன் கல்யாணம் நடக்குமா. சீக்கிரம் கிளம்புமா. போயிட்டு வாமா. போதாயி போமா. வாங்க கூழு குடிங்க கூலாயிருங்க. கொக்க கொல விளம்பரத்தை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். பின்ன உங்க உக்காலுக்கு விளம்பரம் கொடுக்க முடியும். ஊத்தறத ஒழுங்கா குடிச்சுட்டு போங்களா. ஓகே எனக்கு ஏழு சொம்பு கூடுது. ஏண்டா அப்படி அலையிற. எனக்கு கொஞ்சமா ஒன்பது சொம்பு போதும். உடிக்க வேண்டாம். குடிங்க குடிங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. இது செம ஹாட்டு மச்சி. பொறுக்க குடிங்க. நான் அப்படியே சாப்பிடுவனே. சாப்பிடுறான். மிர்ச்சின மிளகாடா அட பாவி. சனினா துத்து காரமா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசாரிப்பாரு மனசுக்கு தெம்பு தரும் ஒரே ஒரு பானம் கூழு. இன்னைக்கு போட்டு நப்ப வேண்டியதுதான். வாங்கண்ணே. நீதானா? ஏப்பா ஒரு சொம்பு கூழ் கூடும் உங்களுக்கு இல்லாமியா? சொம்ப மூடியா? ஆமா ஆமா வாஸ்தவம் தான். கண்டதெல்லாம் மேல பறக்குது இல்ல. கரெக்ட் கரெக்ட். எதை சொல்றான்? ஓ ஐ எம் சாரி. காசு எவ்வளவு? அஞ்சு ரூபா தானே. இந்த சொம்புண்ணா கூழு கடை சொம்புதான். பேஷ் பேஷ். ஏ வா வெளி வா வெளி வா. அந்தாள் போயிட்டா வாடா. நல்ல வேலை தப்பிச்சா. எப்பா கூழு குச்சாச்சு. ஆமா மேட்ச் என்னாச்சு? சச்சின் டெண்டுல்கர் 100 அடிச்சு. எனக்கு ஃபுட்பால் பத்தியெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. டேய் காசு வைங்கடா. டேய்யா எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை அது. சொம்ப கைட்டிடுவேன். என்னன்னா 30 எடுத்து வைங்கடா. மாரியாத்தா கூழு தான். எதுக்கு நான் காசு கேக்குறேன்? என்ன ஆத்தா கூழு? எஸ்கேப் பண்ணாதே. என்ன பானுல புடுங்கறங்களா? ஏ பொண்ணா பிறந்தா ஆம்பள கிட்ட. ஏ என்ன குடிமி பையலுக்கு இன்னைக்கு ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. ஒட்ட நகைய புருஷன் கேட்டா கைட்டி. ஐ குடிமி ரொம்ப ஓவரா பாடாத. வாய் கிஞ்சிட போகுது. டேய் மாங்கா மாமா நீ எனக்கு டூமா. தெக்க போற உனக்கு வேட்டு கிழிய போகுது பாரு. ஐயோ முடியாது. அவன் லங்கையை தாண்டும் போது அவன் டவுசர் கிழிச்சொடுத்தோ. அண்ணா நாலு சோம்பு கூ குடிச்சன வயிறா ரம்பலண்ணா. இது வயிறா வண்ணம் சாலாடா. கண்ணு வைக்காதீங்கண்ணா. கண்ணு வச்சுதான் என் உடம்பு எழுச்சி போச்சு. மாமி கூட வருத்த போறாங்க தெரியுமா? ஆமா அங்க பாடுற ஆயா பைகார மறுபடியும் வந்துட்டான். எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்து விடும். கிடைக்கும் என்பார் கிடைக்க. கிடைச்சு தாருங்க. இதோ வரேன்டா. பங்காளி ஓடிற வேகத்துல ஒத்தங்கிட்டு பேங்க வர அடிச்சேன். இந்த ஆயா பைகார எங்க போனாலும் உட மாட்டாம இருக்குது. ஐயோ ஐயோ உள்ள போ உள்ள போ. மூச்சு விடாத பங்காளி. இவ்வளவு பெரிய உலகத்துல ஒளி இடல நினைச்சேன். ஆஹா அள்ளி பாபா கோகை மாதிரி. கோகை மாதிரிடா. கோகை கதவு மாதிரி. இத விட பாதுகாப்பான இடம் உலகத்துல இருக்காடா? உஷா பாப்பா உஷா. பங்காளி வரா பங்காளி. இந்த பக்கம் தான வந்தானுங்க. எங்க போனானுங்க?
ரூட் மாறி போச்சு. சரசு என்ன கரைக்கிற, இது ஆப்பமாவா இல்ல இட்லி மாவா? பார்த்தா என்ன தெரியுது? அதுக்கு இல்ல, தனியா கஷ்டப்படுறியே, கொஞ்சம் ஒத்தாச பண்ணலாமேனு தான். வா வந்து ஒத்தாச பண்ண. யார் வேண்டான்னு சொன்னா என்னால உப்பு டப்பா இருக்கு, எடுக்கிறியா? உப்பு டப்பா என்ன? உனக்காக நான் உப்பாத டப்பாவே எடுத்து கொடுப்பேன். எங்க போனால விட மாட்டேன்டா, வர்றேன். பங்காளி எவ்வளவு உசாரா ஆயா பைக்க எனக்கு தப்பிச்சிட்டு பத்தி. யாரோ கேன பையன் கூட திறந்துக்குது, பூந்தல வா வா வா. ஆஹா, பழம் நழுவி பால உழுந்துருச்சு. ராமசாமி, குப்சாமி, முன்சாமி, பொன்னுசாமி எல்லாரும் ஓடி வாங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்த உள்ள வந்து மாட்டிக்கிட்டாருக்கு, வாங்க. என்ன பங்காளி, எல்லாத்துலயும் ஒட்டுமொத்த என்னத்தை சொல்றது? என் 20 வருஷம் சர்வீஸ்ல இது புது பஞ்சாயத்தா இருக்குது. உன் பொண்ணு வாழ்க்கை கெடுத்தவனுக்கு தான் உன் பொண்ணை கட்டி வைக்கணுங்கிறது எங்க விருப்பம். ஆனா வந்திருக்கிறதோ ஒத்த படம் இல்ல, ரெட்ட படம். பூவா தலையாவா போட்டு பார்க்க முடியும்? ஏயா, இந்த சாபுத்திரி போட்டு பார்த்தலாமா? உன்ன பஞ்சாயத்து பொண்ண கூப்பிட்டனா இல்ல பல்லாங்குடி விளையாட கூப்பிட்டனா? என்னங்கயாது, ஆள் ஆளுக்கு கோயில்ல மாலை போட்டு மஞ்சா தண்ணி தெளிச்சு கடா வெட்டுற மாதிரி எங்க கல்யாணத்தை பத்தி நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன அயமா இருக்குதா? யோ, சிங்கத்தை அவுத்து விட்டு பாருங்கயா. சிங்கத்துக்கும் பண்ணிக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும், கொஞ்சம் அடக்கி வாசி. டாய், இவங்க ரெண்டு பேரையும் அவுத்து விடுங்கடா. என்னடா இது, பொண்ணை காட்டுறேன்னு பொணத்தை காட்டுறானுங்க? அதானே, என் பொண்ணு பொணம் இல்ல, அவளுக்கு கோமா. ஆமா, உப்ப தின்னவன் தண்ணிய குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு கொலைய ஒருத்தன் செஞ்சாலும் ரெண்டு பேர் செஞ்சாலும் கொலை கொலைதான், தண்டனை தண்டனை தான். என் மீசிய தொங்க போட்டுட்டு நான் தீர்ப்பு சொன்னா சொன்னதுதான். ஏ ஆம்பளைங்களே, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு வரல மோதத்த மாட்டுக்க. அப்படி போடு அருவாள, இதுதான் நல்ல தீர்ப்பு. மதுக்கடைகளுக்கும் தடை விதிக்க வேண்டும். இவா நம்ம தலையில தான் கை வைப்பா. ஏண்டாப்பா இங்க வாங்க. வந்துட்டேன் மாமி. சொல்லுங்க மாமி. வா. ஏண்டா, உங்களோட இருந்த அந்த ரெண்டு பிள்ளைகளையும் காணோம், உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இது ராத்திரி ஃபுல்லா இது காஃபி. காஃபி நல்லா இருக்கு. தினமும் இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஏண்டா, நலனும் மனோவும் எங்கடா? மாமி, அவ ரெண்டு பேரும் நன்னா தேடிட்டோம், அவ எங்க போனானே கண்டுபிடிக்க முடியல மாமி. ஏண்டி, அவனுங்க என்ன பொம்பளை பிள்ளையாடி ஒரு ராத்திரி வெளியே தங்கிடுச்சேன்னு கவலைப்படுறதுக்கு விதிடி வந்துருவானுங்க. ஆமா, இவ ரெண்டு பேரும் தொலைஞ்சு போனா கூட தான் நீங்க நிம்மதியா இருப்பேன். நீ தொலைஞ்சாலும் எனக்கு நிம்மதிதான். என்ன சொன்னே? ஒண்ணு இல்லன்னா. ஏம்பா அனந்தகிருஷ்ணா, நீயாவது போய் கொஞ்சம் தேடி பார்க்க கூடாதா? கண்டிப்பா இப்பயே போய் தேடி பார்க்கறேன் மாமி. சாமி, நீ வரியா இல்லையா? எனக்கு ஆத்துல வேலை இருக்கு. டேய், இந்த லோட்டாவை குடுத்துட்டு போலாம்னு வந்தேன். வரேன். என்ன மாப்பிளைங்களா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? குத்தி போல போன என்ன
இங்கயா இருக்கீங்க? பட்டு வேட்டி பட்டு சொக்கா, என்னடா இது கோலம்? ராத்திரிலேருந்து உங்களை நாங்க தேடிட்டு இருக்கோம். நம்ம ஆப்பா கடை சரஸ் தான் சொன்னா இந்த உங்களை துரத்திட்டு இருந்தானே, அவன் வேற உங்களை தேடிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பாட்டும் கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன தலை குனிஞ்சிட்டு நிக்கிறேன்? எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஏதாவது உணர்ச்சி இடகுடமா செஞ்சு எங்க தப்பா பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்களா? எங்க பொண்டாட்டிய பார்த்தா உணர்ச்சி வசப்படவே முடியாத. உங்க பொண்டாட்டியா? இவ்வளவு நாள் பழகி இருக்கோம், எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம சினிமா நடிகர் மாதிரி ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சரி, ஆனதாய் போச்சு. அண்ணி எப்படி? அதை ஏண்டா கேக்குற? அமைதினா அமைதி, அப்படி ஒரு அமைதி, மயான அமைதி. எங்களே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், எங்க கிட்ட நகை நட்டு கேட்க மாட்டான். உண்மையா? இல்லடா. ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு கூட ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒண்ணுடா, நாங்க கீச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். தாண்டது என்ன? நாங்க கீச்ச கோடு கீச்சத்தான். மாப்பிள்ளைங்களா? இவரும் உங்க பிக் பேக்கெட் கூட்டணி சேர்ந்தவரா? யோ, என்ன கேட்ட கோவம் வரையா? இவன் என் ஃப்ரெண்டியா? அதான் நானும் சொன்னேன். ஆ, வணக்கம் மாமா. வணக்கம். ஆ, மாமாவா? ஆமா, இவங்களுக்கு மாமானா எனக்கும் மாமா தானே. இது ரொம்ப முக்கியமாடா. இந்த லூசு கிட்ட நீங்களை காப்பாத்துறா. லூசா? மாமா, இன்னைக்கு உங்க மாப்பிள்ளைங்களை கொஞ்சம் அனுப்பி வைங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எப்படி அனுப்ப முடியும்? இப்பதான் கல்யாணம் ஆச்சு, என்ன தேச்சு குளி பாட்ட வேணாமா? என்ன தேய்ச்சாலும் இப்படிதான் இருப்பானுங்க. இதோ பார், ராத்திரிக்குள்ள கண்டிப்பா. ரொம்ப அவஸ்தப்பட்டு, நல்ல வேலை நீ வந்து காப்பாத்தின. உங்க மேட்ரு மாமிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்த்தி எடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நடந்தது மேட்ரடா. ஒண்ணுதான் எங்க போயிருந்தேன். ஆமா, என்னது மாப்பிள்ள குளத்துல? ராத்திரி நாடகத்துக்கு போனானுங்கல்ல, அங்க கூத்தாடி இருப்பானுங்க, அந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டானுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதா? எந்த பொண்ணு குடியேடா கெடுத்தேன்? நீங்க சும்மா இருங்கோல. இதுல யார் மாப்பிள்ள? பங்காளிதான். இல்ல இவன் தான். இல்ல பங்காளிதான். இல்ல மாமி, இவன் தான். என்னடா நடந்தது? நடக்க கூடாதுலாம் நடந்துச்சு மாமி. ஆனா நடக்க வேண்டியது நடக்கலையே. நீ சொல்லு ஆனந்தா, இதுல யார் மாப்பிள்ள? இவங்கதான். குழப்பறாடுங்களே. இதுல குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல மாமா. நடந்தது சொல்லணும்னா நாலு நாள் ஆகும். அதெல்லாம் விளாவரே ஒரு நாள் சொல்றேன். இப்ப நடக்க வேண்டியதை பாப்போம். அவன் நடக்கவே மாட்டான். சரி, அவருங்க? அவர் நடப்பார். இது அவர் வந்துருவார். என்னமா வீட்டுல விசேஷமா? பண்ணிக்குட்டி என்னமோ தில்லு முள்ளு பண்றானுங்க, இத கண்டுபிடிக்காம விட மாட்டேன்.
ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், உடனே வாங்க. பார்த்திய கவுத்துட்டேன். அருணாச்சலம் அங்க என்ன எழுதி இருக்குடா? முதல்ல எழுத்தாரு, ரெண்டாவது எழுத்தாரு, மூணாவது இதுல எழுதி இருக்கு அருணாச்சலம். ஆச்சி அருணாச்சலம். ஐயோ பாவி, முதல் எழுத்து ஆறுடா, ஆறு, ரெண்டாவது எழுத்து டீடா, மூணாவதா எழுதி இருக்கிறது அருணாச்சலம். ஆர்த்தி அருணாச்சலம். நானும் அதை தாங்க சொன்னேன், ஆச்சி அருணாச்சலம். இந்த பாருங்க, தேவையெல்லாம் பேசாங்க. அண்ணாச்சலம்ட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் கவலையை மறக்கிறதுக்கு தான் பெரியவங்க எவ்வளவு பாட்டு பாடி வச்சிருக்காங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட வேண்டியதான். ஒரு நல்ல பாட்டு பாடுறே, பாடுறதா பாடுற. ஆண்டவன் பார்த்தா இந்துவா கிறிஸ்டினா முஸ்லிமா
ஆண்டவனுக்கு எதிரா மதம், இவங்களா பிரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிறானுங்க. வேற நல்ல பாட்ட பாடு. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவங்கிட்ட ஒன் க்வெஸ்சன் கேட்கணும். கேளு கேளு கேளு, நல்ல கேள்வியா? ஏண்டா மாமா என்ன பாடுறா? சரி விடு. ஏண்டா மச்சான் என்ன பாடுறா? ஓலங்கடா விடாத, பாட விட மாட்டேன். ஊஷா அம்மா, என்னடி ஏதோ ஒரு கவர் வந்திருக்குமா? என்னன்னு பாருங்க. என்னடி பாருங்க, அன்னைக்கு அந்த குழந்தை எல்லாம் சொல்லிட்டு மாமா மஸ்கட்ல வேலை பாக்குறாரு, அண்ணா அமெரிக்கால இருக்காருன்னு. நீங்க தான் அவளை சரியாவே புரிஞ்சுக்கல. பாவம், அந்த குழந்தை எல்லாம் இப்ப எங்க கஷ்டப்படுறதோ. நான் போய் உங்க ஷர்ட்டை எடுத்துட்டு வரேன், நீங்க போய் அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அழிஞ்சு வாங்க. மொத்தம் 6 மாசம் வாடகை இதுல கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்தாங்க, முதல்ல அவளை தேடி கண்டுபிடிச்சுன்னு வாங்க. ஏய், எல்லாம் வெளியே நில்லுங்க. நானு ஐயர் அனந்த் உள்ள போய் பண்ட வாங்கி வரோம். எங்கடா பேங்க் காணா? ஏய், இவங்களை முதல்ல கண்ணாஸ்பத்திரிக்கு தான் கூட்டி போயிடணும். இந்த ஆட்டோக்காரர் நீ பரப்பிடு. கலப்பு 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 நீ பட்டைய கலப்பு 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 கலப்பு.
லங்கடி ஹே ஹே தில்லா லங்கடி நான் தில்லா லங்கடி சரசு நீ நல்லா நெஞ்சில ஒரசு தில்லா லங்கடி சரசு நீ நல்லா நெஞ்சில ஒரசு குடிகார பண்ணடைகளா ஒரு அருமையான பாட்டு எடுத்து விடுறேன் கேளுங்க உடே வமதசியா வாசியாலா அப்படின என்னடா ஓவர் அகுஷ்டி வாண்டி எட்டா ஈய மெகசாயா தீரம் மேலே போயிடுவேன் என்ன பண்றீங்க நான் இல்லாம கிடைக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடைக்கும் குடியரசுத் தலைவர் சும்மா சொன்னாரு ஏண்டா திருவிழாவில் காணாம போன திருட்டு கோழி மாதிரி முழிக்கிறிய வாய் தரந்து பேசு அதுல மாமா ஐயோ குடிக்கிறது மாமாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிறேன் ஒரே மாம்பழ வாடகையும் சிகரெட் வாசனையும் அடிக்குது சாமி தான் நல்லவன் எப்படி குடிக்காம இருக்கான் பாரு அதனாலதான் குடிக்கிற கெட்ட பழத்தை நான் அப்படியே நிறுத்திட்டேன் இது உங்களுக்கே நல்லா இருக்கடா குடிக்கலாமா நம்ம குடிக்கூடாதான் அதைத்தானே நானும் சொல்றேன் என் மேல ஒரு மரியாதை வச்சிருந்தீங்கன்னா என்னையும் குடிக்க கூப்பிட்டு மாமா போதில பாட்டில் போட்டு வச்சிருக்கு முன்னாடி என் மேட்டர் போட்டு வச்சிருக்கடா யானை கொஞ்சம் சொல்லுடா கேக்கடா கேளு மச்சான் நீ தானே கேக்கணும் பொண்ணு கேக்கடா அதான் பொண்ணுக்கு என்னன்றீங்க அந்த பழக்கமும் இருக்குதா உங்களுக்கு என்னப்பா எங்களை போய் தப்பா பேசுறீங்க உங்களுக்கு சாமியோடையும் சாமிக்கு உங்களோடையும் மச்சான் கேளுடா என்னடா நான் தெளிவா சொல்றேன் மாமா சொல்லுடா சாமிக்கு யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க மாமா காசு கொடுக்க மாட்டாங்க மாமா நஜிமாவாடா ராஜா நான் தரேன்டா அடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க மாமா நஜிமாவாடா ராஜா நான் தரேன்டா மாமா கட்டிக்க போல நான் உனக்கு பொண்ணு எனக்கே நான் வச்சுக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிப்பேன் எவன் அவன் காலங்காலத்துல 9 மணிக்கு வீட்டை வந்து ஆறு அடிக்கிறவன் ஏய் கால வெட்டி கிடையாது உங்களுக்கு தூங்க உடம்பு பண்ணிருக்கல பண்ணறீங்களா அப்படின்னு கேப்ப பரட்டு தலையா காலையில 9 மணிக்கு தூங்கி நிக்கிற வந்து டிஸ்டர்ப் பண்றியா ஏய் யார் ராணி சொல்றா என்ன கும்மி அடிக்கிற இங்க ஆனந்த கிருஷ்ணன் யார் ஆனந்த கிருஷ்ணன் நான் தான் ஓ ஏய் குடிமி சுவாமிஜி பார்த்தா ஸ்மார்ட்டா இருக்க குட் மேட்டருக்கு வருவான் ஒரு 5 லாக்ஸ் டிடி வந்திருக்குமே அது எங்க அந்த ரெட் கலர் டிடி பத்தி எங்களுக்கு தெரியாது தெரியும் தெரியும் அத கேக்குறதுக்கு நீ யாரு ஆனந்த கிருஷ்ணன் உனக்கு என்ன அவதார ஆனந்த கிருஷ்ணன் அப்படியே வச்சுக்கோங்க ஆனந்த கிருஷ்ணனுக்கும் ஆனந்த கிருஷ்ணனுக்கும் வித்தியாசம் தெரியாதா அண்ணன் பேரு ஆனந்த கிருஷ்ணன் நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவர் தான் இந்த வீட்டுல குடியிருந்தாரு என்ன சொன்ன பேங்க் மேனேஜர் கிட்ட இந்த பொடியனுங்கள 15 வருஷமா நன்னா தெரியும் சூரியடி கொடுத்துருக்க 5 லட்சத்தை ஏப்பம் விட்டுட்டு பத்தாததுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஆட்டம் போட்டு ஜல்சா பண்ணிருக்கீங்க இல்ல தபார் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இங்கே இப்போ அத்தனை பணமும் வேணும் அண்ணா தமிழ அனந்த கிருஷ்ணனுக்கும் ஆனந்த கிருஷ்ணனுக்கும் ஒரே எழுத்து தானே வித்தியாசம் இங்கிலீஷ்ல 2 பேருக்கும் ஒரே எழுத்து தானா எனக்கு தெரியாத எல்லாம் இவனுக்கு தான் தெரியாது டிடி வந்தது என்ன உண்மைதான் வேலை இல்லாத கஷ்டம் சார் பணத்தை செலவு பண்ணிட்டோம்
ஏதோ வேலை இருந்தா சொல்லுங்க. தம்பி அனந்த கிருஷ்ணன். அதே அதே அதே, நான் செய்ய வேண்டிய வேலை கிடைச்ச சின்ன அட்வான்ஸ் ஆயிடுது. என்னதே அட்வான்ஸா சார்? அது என்ன வேலைன்னு சொல்லுங்க சார், நாங்க செய்யறோம். இதைத்தான் எதிர்பார்த்தேன். இந்தாங்க, இவர்கிட்ட தான் நாங்க வேலை செய்யணுமா? வேலையை இவரை முடிக்கிறது தான் சொல்லுமா? கொல்லணும்ன்றம்பா, சாட்சியே இல்லாம கொல்லணும்ன்ற. என்ன ஐர யோசிக்கிற? அது ஒண்ணு இல்லண்ணா, மழை விட்டும் சூவான விடாத கதையா இது. என்ன புது சிக்கல்? இன்னும் ரெண்டு நாள் டைம் தரேன். ஒண்ணு நீங்க அவனை கொல்றீங்க, இல்ல உங்களை எல்லாரையும் நான் கொல்ல முடியும். என்ன ஐர, நம்மள பத்தி தெரியுமில்ல? ஏற்கனவே தோல உரிச்சிருக்க, இப்ப காயம் போட்டுருவியே. கொஞ்சம் சொல்லி வையப்பா. குழம்பு வைக்கவே தெரியாது, குழப்பன்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டான். என்னதான் இருந்தாலும் நீ கையெழுத்து போட்டு பணம் வாங்கினது தப்புடா. யார் நான்? ஆமா இருடி, உனக்கு ஆப்புதான் மச்சான், நீ தயாராயிக்க. ஆமாண்டா, நேத்து அவன் வந்து கேக்குறது வரைக்கும் எல்லாரும் கூட இருந்தீங்க, இப்ப என்ன மட்டும் தனியா கேட்டு விடுறீங்களா? ஒன்னு பாத்தியாடா, அவனுக்கு அதிர்ஷ்டம் லாட்டரி டிக்கெட்ல வெறும் நம்பர் போட்டுதான் வரும், ஆனா நம்ம ஆளுக்கு பேரை போட்டே வந்துருது பாரு. எனக்கு ஹலோ, நான் தான் கபாலி பேசுறேன். ஆ கபாலி, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டேன். பார்ட்டி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், பாம்பேல இருக்கணும் ரெண்டு மர்டர் பண்ண, அதனால போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, சிக்னல் எனக்கு சரியா கிடைக்கல, நான் அப்புறம் பேசுறேன். பதில் சொல்லாம கட் பண்ணிட்டானே. போட்டோட தரகர் வந்திருக்காரு. தரகரா? புரோக்கர் சொல்றா? தலைவா இல்லடா, ஒண்ணு இல்ல, பார்ட்டிக்கு நீ சொன்ன மாதிரி அழகிங்கெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டேன். இவன் புரோக்கர். மே அவுட். தலைவா, ஜல்சா பண்ண குட்டியை கூட்டிட்டு வாடானா, பட்டு புடவையில கல்யாணம் பண்ண மாதிரி கூட்டிட்டு வந்திருக்க. இந்த காஸ்டியூம்ல இவ்வளவு ஆட போறாளுங்க? போ போ, காத்துல பறக்க விட்டுவாளுங்க. கபாலுக்கு இந்த கண்கொள்ளா காட்சி பார்க்க கொடுத்து. அவர் இல்லாட்டி என்ன, நீங்க இருக்கீங்களா? உங்க டேஸ்ட் பத்தி என்ன தெரியாதா? ஒரு சேஞ்சுக்காக செட்டப்ப மாத்தி கொண்டு வந்திருக்கேன், நீ மட்டும் 100 ரூபாய் சொல்ல, கெட்டப்பே மாத்திடுறேன். ஆட சொல்ல வேண்டியதாடா? கேட்டா சொல்றிய.
அந்த அவதார அனந்த கிருஷ்ணன் நினைச்சாதான் பக்குன்னு இருக்கு. விடிஞ்சாதான் தெரியும் உசுரோட இருப்போமோ இல்லையோன்னு. வேலியில போற உடும்ப இல்ல ஓனானே வயித்துல கட்டிக்கிற கதையா இருக்குமோன்னு சொல்ல வந்தேன். ஒரு பக்கம் ஐயரு, ஐயருக்கு தெரியாம மறுபக்கம் அனந்த கிருஷ்ணன், விட்னஸே இல்லாம எப்படி சமாளிக்க போறோம் தெரியலடா. எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி, வாங்கடா போலாம். என்னடா புலி மூட்டை மாதிரி படுத்துக்கிட்டு விஷயத்தை முடிச்சிடலாம் பேசிக்கிறாங்கப்பா. அது எப்படி அவன் அதை தான் சொல்ல வரான்னு தெரியும். டேய், ஒருத்த 500 அடிக்கு அந்த பக்கம் இருந்து பேசுறத லிப்பு மட்டும் வச்சே கண்டுபிடிக்கிறான்டா. அவன் முடிக்கலனா அடக்கெல்லாம் கொடுத்த ஐயரு வீடு அதான் நீ பண்ணிட்டு வருதான்டா. வாங்கடா. டேய் வாங்கடா, வாங்க வாங்கடா. கடகம் இன்று வீடு தடபுடலாகும். ஆட்டி அண்ணாச்சலம். எஸ் கம் இன். ஐயோ 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 ஐயோ. அடடா பரத்த கட்ட இல்ல, நான் சொல்றேன். என்ன சொல்றத கேளுங்கடா. எப்படி என் பொண்ணை விட்டுங்க, இந்த கால வேண்டாம் விழுவேன். ஐயா என் பொண்ணை விட்டுங்க ஐயா, தயவு செஞ்சு விட்டுருங்கடா. அந்த படுப்பாவை நம்ம குழந்தை தூக்கிட்டு போறாங்க. என்னண்ணா இப்ப எதுக்காக இப்படி கத்துறேடி? ஒண்ணும் ஆகலேடி, என் பொண்ணுக்கும் ஒன்றும் ஆகலேடி. ஐயோ ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? என்னச்சுப்பா? ஏமா நோக்கு ஒண்ணும் ஆகலையே. ஐயோ என்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன், இருக்க ஒண்ணும் ஆகல. என்னம்மா இப்ப ஆனந்த கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்குள்ள வர்ற? எல்லாம் பிரம்மண்ணா. என்னடி பேசுற? இவ்வளவு காரணம் அந்த 4 தந்திர பசங்க தான். அந்த பசங்களை விட்டு தள்ளுக்கொண்டா, நேக்கு நீங்க தானே முக்கியம். அவனுக்கு இங்க தானே வந்தாகணும். அந்த பசங்க முதல்ல வரட்டும், வந்த உடனே ஆத்த விட்டு வெளியே அனுப்பிடுற, அப்பதான் நம்ம குடும்பத்துக்கே நிம்மதி. வேணாண்டி, நானே ஒரு நல்ல முடிவுக்கு வர்றேன். என்னம்மா எல்லாரும் வாசல்ல உட்கார்ந்திருக்கீங்க? டேய் எனக்கு வர கோபத்துக்கு. சும்மா இருடி ஐயா, உங்களை இங்க தங்க வச்சதுக்கு இப்ப வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கேன், நாளைக்கு வீதிக்கு வந்துருவேன். ஐயா அவன் பேர்ல வந்த டிடி, உன் பேர்ல வந்த டிடின்னு சூருட்டி போட்டதும் தப்புதான். 6 மாசம் வாடகை பாக்கி வசூலாகுமேன்னு அல்பத்தனமா ஆசைப்பட்டதும் தப்புதான். நீங்க எங்களை கௌரவப்படுத்த கொடுத்த பொருளை எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம
கை நீட்டி வாங்கினதும் தப்புதான். இப்படி எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டு உங்களை குத்தம் சொல்றதுல நியாயம் இல்லை. ஆனா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், மீதி பணத்தை கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என் பொண்ணுக்குன்னு வச்சிருக்கிற இந்த பரம்பரை வீட்டை வித்து நான் அந்த ஆனந்த கிருஷ்ணனுக்கு செட்டில் பண்ணிடுறேன். நாளைக்கு கணக்கு பைசலான உடனே எல்லாம் இங்க இருந்து போயிடுங்க. எங்கேயாவது வெளியே பார்த்துக்கிட்டா நல்லா விசாரிச்சுக்கோ, அது போதும். நாளைக்கு விடியிற பொழுதாவது நல்லபடியா விடியட்டும். பாடி உள்ள என்ன ஐயர் குடும்பத்தோட வாசல வந்து நிக்கிறாரு? ஒண்ணுமே புரியலையே. என்ன ஐயர் சீர்வரசம் தடபுடலா இருக்கு? ஒண்ணுக்கு நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டியா? அது ஒண்ணு இல்லைங்க, வயசு வித்தியாசம் தெரியாம பசங்க கூட சேர்ந்து கூத்தச்சது தப்புதான். அதுக்கு பரிகாரமா அவனுங்க கொடுத்த பொருளையும் மீதி பணத்தையும் வச்சிருக்கேன். செலவான பணத்தை மீட்கிறதுக்கு இந்த பரம்பரை வீட்டு பத்திரத்தை வச்சுக்கோங்க. பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை மீட்டுக்கிறேன். கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. என்ன ஆயிரு, நானும் அடகடையா வச்சிருக்கேன். ஏய் அமனிங்களா, நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். ஒட்டு மொத்தமா சேர்ந்து உள்ள போறீங்களா? என்ன ஆயிரு, நான் இன்னமும் பசங்களை குறைச்சி இட போட்டுட்டேன். விட்னஸே இல்லாம பார்ட்டியை முடிக்க சொன்னா காத காத வச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டானுங்க. எல்லாரும் விட்டுறது நீ தானா அண்ணா? என்ன உனக்கே தெரியாதா? அப்படி போடுறா, டேய் எடுங்கடா இக்கட சூடு. அட பாவிங்க, ஆள் செத்து போட்டாரே. காரியம் பத்தி ரெவென்யூ ஆபீஸ் சாமி உங்களுக்கு வெரி வெரி சிம்பிள். போட்டோல இருக்கிற இந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி வந்துடுச்சு. இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இவன் மாமா ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் தண்ணிலேயே மிளகா தூளை தூவிட்டு பாட்டி இந்த ஊருக்கு வந்துட்டா தகவல். மேட்ரை என்கிட்ட ஒப்படைச்சுட்டான். என்கிட்ட வந்தா உங்ககிட்ட வந்த மாதிரியில இந்த அப்படி பாட்டிய மட்டும் ஒரு கீழ் இல்லாம என்கிட்ட ஒப்படைச்சேன்னு வச்சுக்க, ரொக்கம் ஒண்ணு அதான் பா லட்சம். ஒரு லட்சம் இந்த முறை அட்வான்ஸ் கிடையாது, ஃபுல் செட்டில்மெண்ட் குடுற பட்டியா? காசா வாங்கிட்டீங்க, காரியத்தை முடிக்கிறீங்க. இதுல ஒருத்தனாச்ச பின் வாங்கினீங்க ஐயர, விபரீதம் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் ஆனந்த கிருஷ்ணான்கோ. வர்த்தா ஏய் எட்ரா வண்டிய அப்பா. இதை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எவனோ எவனையோ கொன்னுட்டன். இதை நீங்க பண்ணிருக்கேன்னு அவதார ஆனந்த கிருஷ்ணன் நினைச்சுட்டன். காது வழி போய் திருகு வழி வந்த கதையை இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு போறன். சுக்கரனோட சரீஸ்வரனும் சேர்ந்து வந்துருக்கன். நீக்கு என்னமோ பயமா இருக்கு, பயத்தை கலக்குது ஆளை விடுக்கப்பா. இது என்னடா புது சிக்கலா இருக்கு? நல்ல வேலை எவனா ஒருத்தன் கொலைய பண்ணிட்டு நம்மள காப்பாத்திட்டா மச்சான். நம்ம கொலைய பண்ணல, ஆனா கொலை பண்ணத ஆனந்த கிருஷ்ணன் நம்பிட்டானே. இப்ப நம்ம பெய்டு கில்லர் ஆயிட்டோம்டா. ஆமா, இனிமேல் கொலை கொள்ள எல்லாம் நம்ம தான் பண்ண போறோம். ஐயா ஜாலி ஜாலி ஜாலிடா. டேய் என்னடா சொல்ற? என்ன என்னடா, சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிருந்த நம்ம இனிமேல் சிக்கன் 65 சாப்பிட போறோமே. இனிமேல் லட்ச லட்சமா பணத்தை பார்க்க போறோம்டா. சரி தலை, நம்ம அடுத்த திட்டம் என்ன? என்னது தலையா,
யார் தர ஊர்ல கொலகாரன் கொள்ளக்காரன் முடிச்சவுக்கி மொள்ள மாதிரி எல்லாம் தள்ளங்கள கூப்பிடுவானுங்க அப்படியா அப்படினா அந்த பொண்ணை பத்தி நமக்கு தகவல் தெரியணுமே சரி பங்காளி அந்த பொண்ணை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரே வழி ரொம்ப ஈஸியான வழி இருக்கு ஊருக்கு 10 இன்ஃபார்ம் பண்றான் அவனோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இந்த பொண்ணோட போட்டோ 10 ஜெராக்ஸ் எடுத்து அவங்க கொடுத்துட்டு இந்த பொண்ணை கண்டுபிடிச்சா 10,000 கொடுப்பேன் பேசி 5,000 அட்வான்ஸ் கொடுத்துறது அவங்க தர தகவலை வச்சு அந்த பொண்ணு இருக்கிற இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சனா அந்த பொண்ணை போய் அமுக்காமரை அமுக்கி கோடி பையில கட்டி அவங்க கிட்ட ஒப்படைச்சா ஆசைப்பட்டு ஐயாவை கொண்டுட்டான் விஷயம் தெரியாம அந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஊருக்கு வந்துச்சு
நான் தான் யார் கண்ணில் படாமல் இருக்கட்டுமேன்னு உன் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கமா நீங்கள் அனுப்பிச்சி வச்சேன். எங்கே இருக்கோ ஏதாச்சும் தெரியல தம்பி. அண்ணா அண்ணா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தைரியமாக ஊருக்கு போங்க. ரொம்ப நன்றி தம்பி. உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, வாமா வந்து இந்த கொடுமையை பாரு. என்னாச்சு அங்கிள் இவளுக்கு? ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வழியில திடீர்னு மயக்கம் போட்டு உழுதுட்டா. என்னாச்சு ஏதாச்சு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு படுத்தவதான், அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. நாங்களும் பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோயில் இல்லை. அந்த திருப்பதி ஏழுமலையான் தான் அவன் கண்ணை திறக்கணும். கவலைப்படாதீங்க அங்கிள், சிட்டியில எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும். என்கிட்ட இருக்க ஜுவல்ஸ் வச்சு இவளை எப்படியாவது காப்பாத்திடலாம். அந்த கடவுள் தான் ரூபத்தில் வந்திருக்கா நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்ட. குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த பெட் காஃபி சாப்பிடு. என்ன இப்படி பாக்குற? உங்க வீட்டுல பெட் காஃபி இப்படி தானே கொடுப்பாங்க? அந்த கிணத்துக்கும் பக்கத்துல தான் பாத்ரூம் இருக்குது, போய் குளிச்சு தடியா இருந்தா. என்னமோ மறந்துட்டேன். சோப்பு இந்தா சோப்பு. ஹமாம் ஜமாய். எனக்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாங்க வாங்க வாங்க. வர வர வர. இவங்களோட மாமனார் நீங்க தான். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ. ஐயரே நீங்க தான் எங்க மாப்பிள்ளைகளுக்கு பெத்தவங்க ஸ்தானத்துல இருக்கிறீங்க, அதனால நீங்க மாமி உங்க பொண்ணு எல்லாரும் விருந்துக்கு வரணும். எங்க மாமா யாரு விருந்து கூப்பிட்டாலும் குடும்பத்தோட கரெக்டா அட்டனன்ஸ் கொடுத்துருவாரு. சமையல் டேஸ்டா இருந்தா மொத்தத்தையும் பார்சல் கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துருவாரு. சமையல் நல்லா இருக்குமா? நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க எனக்கு தெரியும். அதனாலதான் காரைக்குடியில இருந்து ஒரு அற்புதமான சமையல் காரணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பட்ட பாயாசத்தோட தளபடலான விருந்து நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். கோயிலுக்கு போயிட்டு சரிமா. அம்மா கொஞ்சம் நில்லு. ஆமா இந்த பூக்கூட எப்படி கிடைச்சது? என் பொண்ணு கையில பூக்கூட இருக்குன்னா அவ பூக்கூட தான். ஒரு காலம் இருக்காது. இதுக்கு அடியில பாத்தீங்கன்னா கேனா பூனா பாத்திர கடைன்னு பொறிச்சிருக்கும். சரி சரி விருந்துக்கு போனது தேவையில்லாம பேசிக்கிட்டு. இது எங்க ஆயாவோட ஆயா தாத்தா யாரும் எங்களுக்கு தேவையில்லை. போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
ஓகே, நானு மாமியார் மாமனார் எல்லாம் ஒண்ணா வந்துறோம். டேய் இல்ல மாமா, திருப்பதிக்கு போய் மொட்டாச்சா தாண்டா நீ சரி வருவே. குடும்பத்தோட போலாம் சொல்ல வந்தேன், பாக்கிய டைம் ஆச்சு. மாமா பாசத்துல அப்படி தான் கதை. வாங்க போலாம். சரியான ராகு காலத்துல பிறந்தது போல் இருக்கு, எப்படி அலையுது பாரு. வாங்க 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 வாங்க, உட்காருங்க 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 மாமி, மாப்பிள்ள உட்காருங்க உட்காருங்க. ஆபாடு ஏங்க, இந்த வாழைப்பழமும் காரக்குடியில இருந்தே வந்ததா? அதுல என்ன சந்தேகம்? அப்ப கன்ஃபார்ம்டா 50 பழம் வீட்டுக்கு பார்சல். ஒண்ணு கொஞ்சம் போடு. இவ்வளவு சூரமா தின்ன போற சாப்பாடு? ஏன் இலைய விட்டா தின்றதானே? டாய் நீங்க ஒட்டக மாதிரி 6 மாசத்துக்கு சாப்பிட்டு வச்சுக்கீங்க, நாங்க எந்திரிக்கிறோம் வாடி. வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள, மாப்பிள உடம்ப பாத்துங்க மாப்பிள. ஏங்க பாத்து கூட்டிட்டு போங்க. பங்காளி உனக்கு ஓர விக்கல் வருதே, என்னாச்சு? இது சாப்பிட்டு வந்த விக்கல் மாதிரி தெரியலையே, எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்கான். ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதான். குடுக்கறேன் பார். ஏய் 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 அங்க போற ஆனந்த கிருஷ்ணன், ஏண்டா அவன் தெரியும் அப்படி விக்கல் என்ன போச்சா? ஆமா, அப்படி என்னத்தை பார்த்த? என்ன இத்தனை நாள் அவன் தேடிட்டு பொண்ணு? ஆமா. அது வேற எங்கேயும் இல்ல. எங்க இருக்கா? உள்ள எங்க மாமா. இல்லையா கட்டாதீங்கடா, பரவாயில்ல பாக்காதீங்க. எப்படியாவது மாஸ்டர் பிளான் பண்ணி அந்த பொண்ணு இங்க ஹைஜாக் பண்ணிடலாம். அந்த பிளான் எங்கே பண்றப்போ? இங்க பண்ண கூடாதா? நம்ம வீட்டுல போய் பண்ணலாம். வா. நாளைக்கு ஒரு வேஷம், ஊருக்கு ஒரு கெட்டம். கிரிமினல் ராஸ்கல் ராஸ்கல். உண்மையை சொல்லுங்க, அந்த அவதார ஆனந்த கிருஷ்ணன் உங்களால் பிடிக்க முடியலையா? இல்ல அவன் பிடிக்கல நீங்க இருக்கீங்களா? Are you not ashamed of yourself? வெக்கக்கடா இருக்கியா? பத்திரிக்கை என்னால பதில் சொல்ல முடியல. போன் பண்ணல, போன் போட்டு என்ன கிழி கிழி கிழிக்கிறான். 6 கொலை, 3 பாம்பிளாஸ்ட், ஜாதி கலவரத்தை தூண்டி விட்டது, கள்ள கத்தல் கேஸ், என்ன என்ன பண்ணிருந்தீங்க? வெளியே இருக்கிற இன்ஃபார்மர்ஸ் அவனை பத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாம ஆக்ஷன் எடுக்கிறது முன்னாடியே இங்க இருக்கிற கை குலிக்க அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்னும் 2 நாள் டைம் கொடுக்கும், அதுக்குள்ள அந்த அவதார ஆனந்த கிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்ல நானே என்கவுண்டர் பண்ணுவேன். யார? ஆனந்த கிருஷ்ணன் இல்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க பத்தியா சில புல்லுருவீங்க அவங்க. ஓகே டிஸ்பர்ஸ். டேய் என்ன வீரப்படம் பிடிக்கிற தேவாரம் நினைப்பா? படம் வரைஞ்சு பிலிம் காட்டுக்கிற என்னடா என்ன உசிய? நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. பிளானை மட்டும் கிளீனா கேளு. இதுதான் எங்க மாமனாரோட வீடு, இத ஒட்டி இருக்க காம்பவுண்ட் சுவர். இதுலதான் நாங்க ரெண்டு பேர் எகிருங்கு வச்சு மாட்டிக்கிட்டோம். அந்த கரமந்திரம் எங்களுக்கு தேவையில்லை. மேட்ரிக் வாணி முதல்ல கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு இது வழியா யாராவது ஒருத்தர் எகிரி குதிச்சு குதிச்சு பக்கத்துல இருக்க பாத்ரூம்ல 12 to 12:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும். எதுக்கு எதுக்கு? 12 மணிக்கு லோக்கல் போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்தா மாட்டிப்புமே. அப்படி போலீஸ் ரவுண்ட்ஸ் வரலனா 12:30 போலீஸ் ரவுண்ட் வந்து போயிடுவான். 12:30 எங்க மாமனார் பாத்ரூம் கொண்டு போயிடுவாரு. போய் ஒண்ணுக்கு போற கேப்ல நம்ம உள்ள பூந்துறோம். சப்போஸ் ரெண்டுக்கு போனாருனா? ஐயோ வாங்க ஸ்ப்ரே அடிச்சு தூங்க வச்சிருவேன். பாத்ரூம் போனங்க மாமனார் மறுபடியும் பெட்ரூம் வந்து லைட் ஆஃப் பண்ற அந்த கேப்ல அந்த பொண்ணு, அந்த பொண்ணு நைஸா எழுப்பி நான் கூட்டி வந்துட்டுமா? அலையாதடா, நம்ம திட்டப்படி இந்த பொண்ணு சாக்கு மூட்டை கட்டி அபீட் பண்றோம். ஓகே பாஸ். சபாஷ், பிரமாதமான ஐடியா. இந்த ஐடியாவை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறோம். என்ன சொல்றீங்க? ஓகே பாஸ். ஓகே கமான். டேய் நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்ட்டா நடக்குது. இன்னும் 2 நிமிஷத்துல அந்தால் வராம இருக்கடா. டேய் இந்த கேப் அந்த பொண்ணை புடிச்சு தூக்கி அபீட் பண்ணிடு. ஓகேவா? ஓகே சரி. டேய் டேய் வராது. என்னம்மா புரண்டு புரண்டு படுக்கிற, தூக்கம் வரலையா? புது இடம்னா அப்படித்தாம்மா. எனக்கு கூட சின்ன வயசுல தூக்கம் வராத போது எங்க தாத்தா இப்படித்தான் நல்ல கதை சொல்லுவாரு, கேட்டு அப்படியே தூங்கிடுவேன். நான் உனக்கு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா, பாத்தியா
நான் கவசம் ஆரம்பிச்ச உடனே நீ தூங்கிட்ட, அதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஓகே தூங்க, நான் வரேன். உசார் பண்ண சொல்லி ஆனந்த கிருஷ்ணன் நம்ம கிட்ட சொன்ன மொத்தமா மூட்டை கட்டி தூங்கி வந்துட்டோம் பாத்தியா? மூட்டையா இருக்குதுப்பா. மாப்பிள்ளைகளா மாப்பிள்ளைகளா, நான் மோசம் போயிட்டேன். என்னத்த சொல்லுவேன் மாப்பிள்ளைகளா, உங்ககிட்ட கூட சொல்லாம ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். ஒரு அலசு தேவதை எங்கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்துச்சா, நானும் அடைக்கலம் கொடுத்தனா. இந்த புறம்போக்குக்கு கண்ணு பட்டுச்சோ, காலையில இருந்து அவளை காணோம். காலையிலயா, ராத்திரில இருந்து சொல்லு. அது எப்படி ராத்திரின்னு கரெக்டா சொல்றான்? ராத்திரினா பொதுவா ராத்திரில தான கடத்துவாங்க, பகல்ல கடத்துவாங்க. உங்களோட மடையனான்னு கேக்குறான். அந்த களவான திருட்டு பய மட்டும் என் கையில கிடைச்சோம். என்னத்த பண்ணுவ? சட்னி ஆக்கிடுவேன். ஓ மரியாதையா பேசு. நான் களவாடி பையன், புறம்போக்கு பையங்கிறா. இது அவளுக்கு தான் உனக்கே கோபருது. நாங்கதாயா இருக்காதா? பின்ன காலங்காத்தால எந்திரிச்சவன இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டா அன்னைக்கு நாள் பூரா மூடோயிட்டாருவேன் ஜோசியக்காரன் சொன்னா. அதான் கொஞ்சம் ஓவரா கோவப்பட்டான். நான் உண்மையை சொல்ல போறேன். அடிக்கு வாசிரா, எங்க அப்பா குதிர் குழுங்க காட்டி குத்துற போலுக்குது. அடிக்கு போற ஜாக் போட்ட கை நேரம் ஊற்று போலுக்குது. மாமா எங்க கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அதாவது அப்படி எப்படி கேட்ட நடந்தாலும் நீங்க போயிட்டு வாங்க. அப்படிங்கிற சரி, நந்தாபானத்தில் ஓராண்டி அவன் நாலு நாள் முன்னாடி குயவானை வேண்டி கொண்டு வந்தேன் ஒரு தொண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தேன். சரியான பைத்தியக்காரன்னடா பாத்து நிக்கிற. போடா போய் ஆனந்த கிருஷ்ணனுக்கு போன் பண்ற. போட ஹலோ. நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை கடத்தி பத்திரமா வச்சுருக்கோம். சீக்கிரமாக வாங்க. என்ன அவதாரா இங்கே இப்படி? பொண்ணை கடத்த சொல்லி அட்வான்ஸ் கொடுக்க ஏன் இடத்துக்கு வந்தல்ல? செட்டில்மெண்ட்டு அதான் உன் இடத்துக்கு தேடி வந்திருக்க. கிடைச்சிருச்சா? எப்படி எங்க எப்போ வரப்போகுது? மாட்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனா உன்ன வரவணைது உன்ன வரலையே. அதுக்கு என்ன, 50 கோடி வரும்போது 5 லட்சம் 20 லட்சமே கொடுத்தறா? என்னது 50 கோடியா? பொண்ண கடத்த சொன்னது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா ஒட்டு மொத்தமா சொத்தை கவுக்கறதுக்கா? டீல் சரியில்லை மச்சான், டீல் சரியில்லை. பர்சன்டேஜ் பேசிடுவோம். இத பாரு, பண விஷயத்துல பிளாக்மெயில் பண்றேன் நீ. ஆமா, அலைஞ்சி திரிஞ்சு ஒட்டு மொத்தமா தேடி கண்டுபிடிச்சு கொடுப்போம். நீ உட்கார்ந்த இடத்துல நோவாம நோம்பு கும்பலான்னு பாக்குறியா? எங்கிட்ட வந்து ஆட்டம் போட்டு பாக்குறியா? சிட்டிக்க போடுற நேரத்துல ஒன்ன மாதிரி 10 பேரை உருவாக்குவேன். நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். பட் ஒண்ணு, அந்த பொண்ணு எந்த டேமேஜும் இல்லாம என்கிட்ட வரணும். சொன்ன சொல்ல நான் காப்பாத்துவேன். கொடுத்த வாக்க நீ காப்பாத்தணும். சாப்பிடு மேன், சாப்பிடு. எனக்கு கம்பெனி கொடு ப்ளீஸ். ஹேவ் இட், ஹேவ் இட். வண்டி வந்துருச்சுடா மச்சான். அந்த அவதார ஆனந்த கிருஷ்ணன் விட நம்ம ஆனந்த கிருஷ்ணன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான்டா. எழுந்திருக்கா, வந்து மூட்டை தூக்க வாங்க. பகலி எழுந்துரு, மூட்டை தூக்கு.
எவன்டாவ நடு ரோட்ல பைக் நிறுத்தி படுத்திருக்கிறது, இறங்குடா. டேய் யாரா நீ? முகத்துல துணி கட்டினா பெரிய முகமுடி கொள்ளக்காரன் நினைப்பா? வண்டியில இருக்க மூட்டையா இருக்கும். மூட்டையா? எங்களுக்கு மூட்டை இறக்கி எல்லாம் பழக்கம் இல்ல. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் மொட்டை அடிச்சுதான் பழக்கம். பேசாம ஒழுங்கா வீடு போய் சேரு. தம்பி உனக்கு வசதி எப்படி? உனக்கு உயிர் மேல ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க, அவங்க வேணும்ன்ற உன்ன கடத்தல வறுமை அவங்கள இந்த மாதிரி பண்ண வச்சிருச்சு. நான் உன்னை வீட்லயே காப்பாத்திருந்திருக்கலாம். ஒருவேளை நான் அப்படி செஞ்சிருந்தா என் சுயநலத்துக்காக உன்னை நான் காப்பாத்திட்டேன்னு அவங்க நினைச்சிடக்கூடாதுன்னுதான். அவங்க போக்கிலேயே போக விட்டு அவங்களுக்கும் தெரியாம உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என் நிலைமை என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். உன் நிலைமையும் அதே தான். இந்த சூழ்நிலையில நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது. அது நல்லதும் இல்லை. நான் ஆம்பளை, எப்படியாவது சமாளிச்சுப்பேன். ஆனா நீ, உனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். கொஞ்ச நாள் உன் ஃப்ரெண்டு வித்யா வீட்டில் தங்கிக்கும். நல்ல சமயமா பார்த்து நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நீ படிச்ச பொண்ணு, என் நிலைமையை புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன். தைரியமா இரு. வர வேண்டிய இடத்துக்கு தாண்டா வந்திருக்கா. ஏண்டா எங்கன்னா ஈவு இறக்கமே இல்லாத நினைச்சுக்கிட்டியா? இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லிடுச்சு. ஏண்டா இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு தான் வெளியில நடிச்சுக்கிட்டு இருந்தியா? அனந்த கிருஷ்ணா இந்த சின்ன வயசுல எவ்வளவு சோகத்தை தாங்கிட்டு இருக்கடா. டேய் உனக்காக உயிரியே கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? அதை விடுறா. இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சுமே அப்ப கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துருந்தே, அப்பயா சொல்லிருக்கலாம்ல? இந்த பொண்ணை கடத்திட்டு வந்து இங்க கட்டி வச்சுமே அப்ப சொல்லிருந்தா கூட உங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. ஏன்னா உன்னோட பழமாடா பெருசு. டேய் அனாதையா இந்த ஊருக்கு வந்த எனக்கு இருக்க இடமும் பசிக்கு சோறும் கொடுத்தது நீங்க தாண்டா. காதலுக்காக உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டத நீங்க நினைச்சிருவீங்களோன்னு. என்னடா துரோகம்? டேய் எங்களை விட்டு வேகமா போகும்போது நினைச்சோம். உன்னை சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கிற நம்பிக்கையில் இங்க கூட்டிட்டு வரும்னு பார்த்தா நீ என்னடா? நீ அவளும் தனியா இருந்தா பிரச்சனை தான்டா. நீங்களா மாறிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்.
விடிஞ்சது உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றோம். ஆள் ஆளுக்கு வளவளன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? முதல்ல ஆக வேண்டிய காரியத்தை பாப்போம். இப்பதான் அவளை ஒண்ணு சேர்ந்திருக்கா. வாங்க போலாம். வாங்க. பத்தல குண்டு பெத்தல கொடிய எனக்கு நம்ம அந்த ஐயர் வீட்டில் தங்கின பசங்க மேல தான் டவுட்டா இருக்கு. அவங்களை கண்காணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க.
ஏப்பா நீங்கெல்லாம் யாரு? எதுக்கு வந்து கட்டப்பட்டிருக்க? இந்த பொண்ணு எங்கயா? இந்த மகாலட்சுமி வீட்டுல இருந்து என்னமோ நியாயம்தான், ஆனா நேத்து காலையில இருந்து அவளை காணா, நானே அவளை தேடிட்டு இருக்கிறேன். நீ எங்க பாத்தீங்க சொல்லுங்க. பொய் சொல்லாத, வீட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன் சார். சத்தியமா எனக்கு தெரியாது சார், இதெல்லாம் கதைக்காகாது. டேய் வீடு ஃபுல்லா போய் தேடுங்கடா. ஐயா 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 ஐயா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். யாரு அந்த பொண்ணு? என்னுடைய ஒரே பொண்ணு, என்னுடைய ஒரே பொண்ணு. ஓகே, உன் பொண்ணு இங்க அடிச்சா இந்த பொண்ணு எங்க இருப்பான்னு சொல்லுவல? நீ ஐயோ என் பொண்ணு அடிக்காதீங்க, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அடிச்சாலும் தெரியாது ஐயா. ஐயா 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 ஐயா, அடிக்காதீங்க ஐயா. தூக்கி போடுறா இந்தால. அடிக்காதீங்க ஐயா. ஐயா 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 அடிச்சா கூட எந்திரிக்க மாட்டாங்கன்னு. ஒருவேளை பணத்தை அடிச்சிட்டோமோ? அதான பார்த்தேன், கணேஷ் அடினா சும்மாவா? இடி மாதிரி எல்லாம் விழுந்திருக்கும். நம்மள ஒரு பயம் தொட முடியுமா? சரியான லூத்து குடும்பம் போல வாடா, இதுக்கு மேல இந்த கட்டிடுவானுங்க. உனக்கு நினைப்பு வந்துருச்சுமா? போமா, உனக்கு போயிருச்சு. ஏண்டிமா, எல்லாரும் கல்யாணத்தை கோவில நடத்துவா, மண்டபத்துல நடத்துவா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடத்துவா, ஏன் விமானத்துல கூட நடத்திருக்கா, இப்ப சமீபத்துல தண்ணி கடையில கூட நடத்திருக்கா, ஆனா யாராவது சுடுகாட்டுல நடத்துவாளோ? அதான் வெச்சிட்டாளடி. சரி, ஆனா உன் கல்யாணத்தை என் கண்ணால பாக்கணும்டி, அதுக்காகவே நான் வரேன். மாமி, இது எங்க அம்மோட கடைசி ஆசை. கடைசியில எல்லாரும் போய் சேர வேண்டிய இடத்துல உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுங்கிறது உங்க அம்மாவோட கடைசி விருப்பம்னா அதை நிறைவேற்றுறது எங்க கடமை. கிளம்போ சட்டையை ஓட்டா எடுப்பா. இங்க வாடா, நீ தாண்டா மாப்பிள்ள, வாடா. பாத்து வாமா, ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. நான் ரோஜா பூ மாலை வச்சுக்கிறேன், கொட்டிவிடும். எனக்கு தனி சீட்டு கொடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடு. பூ மாலை மேல சாயாதுன நடந்து போச்சு. என்னடா சொல்ற, அந்த பசங்க கிட்ட பொண்ணு இருக்கானே, இப்ப எங்க இருக்காங்க? ஆர்காட் ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கானுங்க. ஓகே, அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு போன் அடி. ஐயோ, ஆனந்த கிருஷ்ண ஆளுங்க கத்தியோட நிக்கிறாங்க. வண்டி சுத்து போயிட்டானுங்க, ஹை ஸ்பீட்ல வர ஓடுறானுங்களே, இதெல்லாம் தடிமாடு மாதிரி இருக்கானுங்களே. டிடி வாங்கி டகால்டி பண்ணது இல்லாம கை நீட்டு காசா வாங்கிட்டு முகமோடி போட்டு முள்ளமாரதனம் பண்ணி எனக்கே அல்வா குடுக்கறியா? எனக்கு காரியம் பெருசு, உன் வீரியத்தை இங்க காட்டினு வச்சுக்கா,
இவ உயிரோட இருக்க மாட்டான். எவ்வளவு தண்ணி காட்டுனீங்க, ரொம்ப அழாதமா ஆத்துக்காரர் கோச்சிங் போறாரு. இந்த பேனா ரொம்ப யோசிக்காதமா, போடு ஓடுறீச்செல்லாம் ஓடுறே. தனு நான் சொல்றது கேளு, தயவு செய்து போறாத. தனு என்னடா ரொம்ப ஆடுற, ஏய் ஊர் அடிச்சு வலையில போட்டு வாடுறது உன் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும்னு நினைச்சு வாடுறது என் வாழ்க்கை. என் தனத்தை காப்பாத்தும் போது உன் கையால என் உயிர் போகணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது. தனு நீ கையெழுத்து போடாத, நான் இருக்கேன். நீ கையெழுத்து போடுமா அனந்தோ? நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா எவ்வளவு பேருனாலும் சம்பாரிச்சுக்கலாம். இதுல யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? இவங்க நாலு பேருக்கு அடைக்கல கொடுத்துறானே, இவளையும் என் பொண்ணா நினைச்சு அடைக்கல கொடுத்துட்டு போற. நீ கையெழுத்து போடுமா? போடு போடுமா. தானா லக்ஷ்மி பாரு, உனக்கு பயந்து இதுல கையெழுத்து போட்டுதான் நினைச்சுக்காத. எனக்கு சொத்த இவருதான், கடைசி வரைக்கும் இவர் இருந்தா போதும். உன்னை அண்ணனா நினைச்சு இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், இதை நீயே வச்சுக்கோ. தயவு செஞ்சு இங்கே பாழ்விடு, அது போதும். அண்ணன்னு சொல்லிட்ட, சொத்தையும் எழுதி கொடுத்துட்ட, எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்படியே போனா நல்லா இருக்குமா? கல்யாணத்தை நானே முன்ன இருந்து நடத்தி வச்சிடுறேன். என்ன மாப்பிள்ள? இல்ல மச்சான், அதிர்ச்சி ஐடியா. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் தட்டிட்டு போன கதையா இருக்கு. எனக்கு அடியால இருக்கிற நீ மொத்தமா சுருட்டிட்டு போலானா எப்படா? ரொம்ப ரொம்ப தப்பு இல்லது சொல்றோம். ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிட்ட. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவங்கள சேர்த்து வாழ வைப்பேன். ஒருவேளை நான் உயிரோட இல்லனா முடிஞ்சா நீ வாழ்ந்து பாரு. தப்புல கண்ணா, நான் எடுக்க வேண்டிய ரிஸ்க நீ எடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம். பத்திரத்தை என்கிட்ட கூட, நான் வாழணும் அவ கூட. அப்படின்னா நீ சாகணும், சாகிறதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட, நானே முடிச்சு வைக்கிறேன். கிளைமேக்ஸ் உனக்கு புதுசு, பல கிளைமேக்ஸ நான் பார்த்தவன். உன்னோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தான் நான் வில்லன். தனியா நின்னா அத நான் சொல்லக்கூடாது. அவர் எங்க ஜாதிக்காரு அவன், எங்க லங்கோட்டா ஜாதி, அவன் எனக்கு உயிரே கொடுப்பான். தைரியம் இருந்தா எங்கிட்டே மோதுவேன்.
இது இனிமேல் நீ உயிரோடு இருக்க கூடாதா? என்ன சொல்றாதீங்க? சரண்டர் ஆகிறா, சரண்டர் ஆகிற, ஏற்கனவே வாண்டட், சரண்டர் ஆகிற சார், சரண்டர் ஆகிற. அரெஸ்ட். ஐயப்பா சார், சார் ஒரு நிமிஷம் சார். என்ன எஸ்கேப்பா? எந்த சார் ஓட விட்டு சுட்ட மாட்டீங்களா? அது இல்லை சார், என்ன ஒரு ஆறு ஏழு கொலை பண்ணியிருப்பேன், ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு பார்த்தா கூட இந்த காந்தி ஜெயந்தி அது இதுன்னு போய் அஞ்சாறு வருஷம் தருமா? பாக்கி இல்ல பாக்கினா அதான் சிட்பண்டை ஏமாத்துறது, பாம்பு பிளாஸ்டிங், இதெல்லாம் எந்த கணக்கில் வரும்? லைஃப் தான். லைஃப்னா வாழறத சொல்றீங்களா இல்ல முடிக்கிறத சொல்றீங்களா? ஹாய் ஜட்ஜ்மென்ட் அம்மா விடுது. அப்ப தப்பு செஞ்சா தப்ப முடியாது. ஹாய் சார், போகும்போது நல்ல காரியம் பண்ணலாம் சார், பத்திரம் சார். பத்திரம் அது சரி, போனா வந்தோன்னு வரணும். யோ குட் பை. ஏன் மூஞ்ச எல்லாரும் உம்முன் வச்சிருக்கீங்க? ஏன்பா இருந்தது ரெண்டு பில்ல, ஒருத்தன் செத்துட்டான், நான் திருந்திட்டல, ஏதோ போறதான் போறேன். தங்கச்சி அண்ணன் சொல்லிருச்சு, பாச பண்ணிப்பு பாரு, என்னுடைய சீதனமா இத கிழிச்சு உங்களுக்கே போறேன். அசத்திட்டேன். கொடுங்க, மாலை கொடுங்க, தலையிட்டு தலையிட்டு டம் 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 டா 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 கட்டரா தாலியா அப்படாடா. அதுதான் வந்த மேட்டர் முடிஞ்சதுப்பா. ஏய் இங்க என்ன ரெட்ட பஞ்சாயத்து? ஏய் சொன்ன கேளுங்கப்பா, நீங்க ஒளிஞ்சிட்டு தாலியாப்பா. நான் ரெடியா வச்சிருக்கேன், நீங்க சொல்லுங்கடா, கட்டிடுறேன். கட்டு கட்டு கட்டு. தேங்க் யூ தேங்க் யூ. நீங்க கட்டு மாமா, உடனே வந்து தாலியாப்பா. இங்கப்பா சொன்ன கேளு. ஏய் போலீஸ் ஆபீஸ் குடுத்துறேன். யூ ஆர் த கார். ஓகே இனி பாத்துக்கறேன்யா. யோ மீசா, கல்யாணம் சாப்பாடுக்கே அப்படி அலையற வாயா? அதான் எல்லாருக்கும் ஜெயில ஒட்டுமொத்தமா கலிய கிண்டி போடுறாங்கல்ல. சொன்னப்பா எப்பா எல்லாரும் வரம்பா. பட்டைய கலப்புங்க. கலப்பு 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 கலப்பு.